தூக்கில் தொங்கிய கல்லூரி மாணவி காதல் தோல்வி காரணமா என விசாரிக்கும் போலீசார். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் அடுத்து பார்க்கவிருக்கும் இந்த செய்தி தொகுப்பில். வீட்டின் படுக்கை அறையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். பாட்டி வீட்டில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்த மாணவியின் விபரீத முடிவு அவரது பெற்றோரை நிலைக்குலைய செய்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னையை அடுத்த பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணான சுவாதி சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். தினசரி கல்லூரிக்கு நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருந்ததால் கடந்த சில மாதங்களாக மதுரவாயில் கண்ணன் நகர் பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி மாணவி சுவாதி கல்லூரிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு வீட்டின் படுக்கை அறையில் உறங்கச் சென்ற மாணவி சுவாதி மறுநாள் வெகுநேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது பாட்டி கதவை தட்டியும் அவரிடம் இருந்து பதில் வராததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது மாணவி சுவாதி மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடம் சென்ற மதுரவாயில் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக தன்னுடன் படித்த இளைஞர் ஒருவரை மாணவி சுவாதி காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் மாணவியின் விபரீத முடிவுக்கு காதல் தோல்வி காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா போன்ற பல கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லூரி மாணவி ஒருவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.